இல்லை இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, எல்லாமே இழுக்கிறாங்க. சத்யராஜை வச்சுக்கிட்டு இழுன்னு இழுத்துட்டாங்க, அவ்வளோதான். வரதில்லை டிஃபரெண்டோட காமெடி அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, மொக்கை தான் போட்டிருக்கேன் ப்ரோ. படம் பார்க்கல ப்ரோ, படம் வேஸ்ட்டு தான். அவள் எஸ்கே கோசரம் அந்த பாட்டு கோசரம் பார்க்கல, அவ்வளோதான். ஸ்டோரிலாம் பார்க்கல ப்ரோ, ரெண்டு பொண்ணுங்க நாங்கள் சூப்பராக ஜாலியாக சைட் வச்சுருந்தோம், அவ்வளோதான். டைம் வாட்ச் ப்ரோலாம் ஸ்டோரி இல்லைனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படம் காமெடிலாம் புதுசாக காமெடியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா, ஸ்பீச்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா, இல்லைண்ணா பார்க்கலாம். எதிர்பார்த்து வந்த அளவு இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்ல தான் ஆசை, ஆனால் நல்லா இல்லை. ஒன்றும் இல்லை, உட்கார முடியல, தூக்கம் வருதில்ல, ஒன்றுமே இல்லை படத்தில். காமெடிலாம் இல்லவே இல்லை, கிளைமேக்ஸ் கொஞ்சம் அவ்வளோதான், மற்றபடி காத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்கிறதுக்கு என்ன என்ன சொல்கிறது, நல்லா இல்லை ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மோஸ்ட்டாக நல்லாவே இல்லை படம். ஸ்டோரியான ஸ்டோரியே இல்லை, வெறும் காமெடி மட்டும் தான் வச்சுருக்காங்க, வேற எதுவும் இல்லை. எல்லா ஃபார்மேட்லேயும் பண்ணுற மாதிரி தான் எஸ்கேப் பண்ணிருக்காரு, அவள் தான். அந்த காமெடியை ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? சில பேர் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். காமெடிலாம் ஆ அது செம்மையாக இருக்கும். ஸ்டோரி ஸ்டோரி நார்மலாக தான் இருக்கு, பட் ஆனால் காமெடிலாம் செம்மையாக இருக்கும் படம். கடை நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்தளவு வேறு லெவல் ப்ரோ. ஃபன்னு வேறு லெவல் ஃபன்னு, ஒரே ஒரு குறை ஃபைட்டு மட்டும்தான் ப்ரோ. ஃபைட் இல்லை, ஃபைட் எதிர்பார்த்து வந்தோம். ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம், சூப்பர் ஆ சமயம் ஒரு பண்ணு கரெக்டாக ஆ நல்லா இருக்கு. புதுசாக காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆமாம் அங்கங்கே கொஞ்சம் இதுவாகுது, பட் மட்டும் போய் நல்லா இருக்குது. நான் ஹியூமனிட்டி வந்து படம் பார்த்துருக்கீங்க, ஒண்ணுமே இல்ல ப்ரோ. படத்தை ரெண்டு பாட்டுக்காக போய் ஸ்கிரீன் பிளே சுத்தமா இல்ல, எதுவுமே இல்ல ப்ரோ. நானே மனசு கஷ்டமா பண்ணி ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டு மூணு சீன் இருக்கு, அவ்வளவுதான். நானே மனசு கஷ்டத்துல போயிட்டேன். எஸ்கே காகப்பா என்ன மாதிரி ஒரு 4-5 இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம் தலைவா, அந்த அளவுக்குலாம் இல்லை தலைவா, காமெடியே இல்லை. சத்யராஜ் சிவகார்த்திக் சேர்ந்தாலே காமெடி நிறையா இருக்கும், ஆனால் இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை, காமெடிலாம் கம்மி தான். படம் அந்த அளவுக்கு தீபாவளிக்கு வந்து ஃபேமிலியாக வேணால் சின்ன குசைங்க குழந்தைங்க கூப்பிட்டு போய் பார்க்கலாம், என்டர்மெண்டிங் பண்ணலாம். அந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்தமே இல்லை. இந்த இதுதான் சிங்சான் ஃபேனு, ஒரு சிங்சான் ஃபேன் சிங்சான் பார்க்குற மாதிரி இருக்குங்க படம். தமிழ் ராகஸ் அதில் பார்க்காம தேட்டரில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். வேற லெவல் சிரிச்சு சிரிச்சு வேறு வெளியே வந்துச்சு. சும்மா சொல்லிட்டு போறாரு ஃபுல்லாக வைபு ப்ரோ, காமெடி ப்ரோ ஃபுல்லாக ஃபன்னு ப்ரோ, ஃபேமிலி ஃபேமிலி அடிப்படாத வாலிபர் சாங்க வைபு ப்ரோ, உள்ளே ஃபுல்லாக டான்ஸு வெறித்தனமாக ஆடிருக்காரு. ஸ்டோரி காமெடி ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரி தான் ப்ரோ, வருத்தப்படாத வாலிபர் சாங்க எப்படி ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான், ஃபுல்லாக என்டர்டைன் தான் ப்ரோ, ஃபுல்லாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் கடைசி சைண்ட் ஆஃப்லாம். மொக்கா படம் ப்ரோ, மரியா மட்டும் செம்மையாக இருக்கா, வச்சு பார்க்கலாம். மொக்க படம்னா எதனால காமெடியே சிரிப்பே வரல ப்ரோ, ஹீரோயின் ஓகே பார்த்துட்டே இருக்கலாம், நல்லா ஜம்முன்றிருக்கு. காமெடி எதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, ட்ரை பண்ணவே இல்லை ப்ரோ, ட்ரை பண்ணுறாங்க சிரிப்பே வரலையே ப்ரோ, ஃபன் பண்ணுறானுங்க. என்னமோ காட்டுறானுங்க, ஒன்றுமே தெரில, சிரிப்பும் வரல, தூக்கம் தான் ப்ரோ வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அவுட் ஆஃப் டென்னுக்கு ஒரு ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, ஒரு 6 கொடுக்கலாம் ப்ரோ, ஆனால் மரியா ஓகே ப்ரோ, செம்ம ப்ரோ. தலையில் ப்ரோ படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, படத்தில் சொல்கிற மாதிரி எதுவுமே அப்படி காமெடி ஒர்க் ஆகல, ஸ்டோரியே இல்லை ப்ரோ, அதான் பிரச்சனையா. படத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும் நல்லா இருக்காரு, டான்ஸ் நல்லா ஆடி இருக்காரு, மற்றபடி ஒன்றுமே இல்லை படத்தில். பாட்டுலாம் தலைவலி இது, மியூசிக் பிஜிஎம்லாம் ஐயோ படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, காமெடி ஒன்றுமே இல்லை, சேம் சேம் ஸ்கிப் பண்ணிடலாம், பெஸ்ட்டு. ஏதாவது ஒரு மார்க் கொடுக்கணும், ஏதாவது ஒரு மார்க் கொடுக்கணுமா? சிவகார்த்திகேயன் வேணால் ஒரு 5 கொடுக்கலாம் மொத்தமாக, அது சிவகார்த்திகேயனுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை படத்தில். பிரேம்ஜெய் தயவு செஞ்சு நடிக்க ரொம்ப வசதி.